முதலமைச்சரை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஐபிஎஸ் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஐபிஎஸ் அடிக்கிறாரு, ரெண்டு ஐபிஎஸ் நடுவிலையும் மாட்டிட்டு தத்தளிச்சுட்டு இருக்காரு போலயே. தத்தளிக்கிறாரா இல்ல வந்து ரெண்டு பேரையும் சமாளிச்சு திருப்பி அடிக்கிறாரா அப்படின்றது வந்து நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்றத வச்சுதான் சொல்ல முடியும். தமிழர் வாழ்வு உரிமை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்க இடம் தெரியாம போயிருப்பாங்க, வாய் மூடி நிற்பாங்க, ரொம்ப அமைதி காப்பார்கள் அப்படின்றதையும் விடுமுறை நாள் நல்வாழ்த்துக்களா இல்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களா என்ன சொல்லணும் சொல்லுங்க, சொல்லிடுவோம் மக்கள். இது வந்து விடுமுறை நாளும் கிடையாது, தமிழ் புத்தாண்டும் கிடையாது, இதுதான் புத்தாண்டு. அதனால தமிழ் புத்தாண்டு வணிகர் சங்கங்கள்லாம் இதை எப்படி எடுத்து போறாங்க எனக்கு தெரியல. ஏன்னா சார் அவங்கதான் வந்து எப்போ திமுக அவன் பையன் வந்து எம்எல்ஏ ஆனாலும் அதுல இருந்து சைலண்டா தானே சார் இருக்காங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. அவரு சைலண்டா இருக்கலாங்க, ஆனா அதனால பாதிக்கப்படுகிற வணிகர்கள் ஏராளமான இந்த எம்ஓயு டிராஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது ரெடிமேடா அந்த இன்டர்நெட்ல இருந்து ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணது. நீங்க வேலையை கொடுக்கலாம், ஒரு மால் வருது அதுல வந்து இவ்வளவு நாங்க கடைகள்லாம் வச்சிருக்கோம், அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுத்து போறோம் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நாகராஜ். சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்து நம்ம கூட ஜாம்பவான் அருண் சார் வந்திருக்காரு. ஓபனா சொல்லணும்னா ஓல்டஸ்ட் யங்மே நம்மளோட வந்திருக்காரு. அதுக்கப்புறம் சார் விடுமுறை நாள் நல்வாழ்த்துக்களா இல்ல தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களா என்ன சொல்லணும் டக்குன்னு சொல்லுங்க, சொல்லிடுவோம் மக்கள்கிட்ட. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது வந்து விடுமுறை நாளும் கிடையாது, தமிழ் புத்தாண்டும் கிடையாது, இதுதான் புத்தாண்டு. அதனால தமிழ் புத்தாண்டு. நாளைக்கு வந்து விஷு, அப்ப ரெண்டு மலையாளிகள் சந்திச்சுக்கும் போது ஹாப்பி மலையாளம் நியூ இயர்னா சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு இதுதான் யா புத்தாண்டு? அந்த இங்கிலீஷ் நியூ இயர் அதைத்தான் வந்து அவங்க ஹாப்பி நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர்னு சொல்லுவாங்க. ஆனா இதை வந்து நம்முடைய புத்தாண்டுன்னு போது இந்த தமிழ்னு ஒரு முன்னாடி சேர்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால புத்தாண்டு வாழ்த்துக்கள், அத்தோடு நிறுத்திக்கணும். சரி, நான் ரொம்ப காம்ப்ளிகேஷன் பண்ணல, அதுல நீங்க சொன்ன முறையே கேட்டுக்கிறேன். முதலமைச்சரை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு ஐபிஎஸ் அடிக்கிறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு ஐபிஎஸ் அடிக்கிறாரு, ரெண்டு ஐபிஎஸ் நடுவிலையும் மாட்டிட்டு தத்தளிச்சுட்டு இருக்காரு போலயே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முன்னாள் ஐபிஎஸ் அப்படி சொல்லலாம். அது தத்தளிக்கிறாரா இல்ல வந்து ரெண்டு பேரையும் சமாளிச்சு திருப்பி அடிக்கிறாரா அப்படின்றது வந்து நீங்க எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்றத வச்சுதான் சொல்ல முடியும். ஆனாலும் ரெண்டு பேரும் டஃப் ஃபைட் குத்துனுக்குறாங்க, ஐ மீன் இந்த ரெண்டு முன்னாள் ஐபிஎஸ் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. சார் இதுல பிஜேபியோட அஜெண்டா இருக்கு, கவர்னர் வந்து ரொம்ப தலையிடுறாங்க ஆட்சியில, பிஜேபி வந்து அதை பிளான் பண்ணி பண்ணுது, நல்லா செயல்படும் முதல்வரை வந்து ரொம்ப கொடையறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்தது, கவர்னர் வந்து சில இன்ஃபர்மேஷன் கேட்டாரு, அதை வந்து அரசு அதிகாரிகள் கொண்டு போனாங்க. இதை சில பேர் வந்து இப்படி கவர்னர் தலையிடலாம் அப்படிங்கும் போது அரசு தரப்புல இருந்து சொன்னாங்க, இல்ல இல்ல இது வந்து அவருக்கு கிளாரிபிகேஷன் ஏதோ இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காரு, அதை கொடுத்துருக்காங்க, சாதாரண விஷயம்தான் அப்படின்னாங்க. ஞாபகம் இருக்காது அந்த மாதிரி கவர்னர் அப்படின்றவர் மத்திய அரசாங்கத்தின் பிரதிநிதி, அதை வந்து மாத்த முடியாது. கவர்னர் வந்து நீங்க அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் துவங்கும் போது மாநில அரசாங்கம் எழுதி கொடுக்கறத அவர் படிச்சாகணும், அதுல வந்து மாநில அரசாங்கத்தை பத்தி அவர் ஆஹா ஓஹோ தான் எழுதி கொடுத்துருக்க போறாங்க, அதை தான் அவர் படிக்க போறாரு, அது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த நேரத்துல மட்டும் நீங்க அவங்கள பாராட்டிக்காங்க அப்படின்ற மாதிரி. மற்றபடி மத்திய அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதியா கவர்னர் இருக்கார் அப்படின்னும் போது அவரு நிர்வாகத்துல தலையிடுறாருன்னா எந்த இடத்துல தலையிடுகிறார்? இந்த ஃபைல்ல ஏதாவது என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரா, இல்ல வந்து இந்த திட்டத்துக்கு நீங்க அனுமதி அளிக்க கூடாது, இல்ல இந்த திட்டத்துக்கு நீங்க அனுமதி அளிக்கணும் அப்படின்னு ஏதாவது இன்டர்ஃபியர் பண்றாரா? கவர்னருக்கு உள்ள அதிகாரம் அந்த வரைமுறைக்குட்பட்டு அவர் நடந்துக்கிறார், அதுல நிர்வாகத்துல தலையிடுறார் அப்படின்னா நீங்க வந்து ஆதாரப்பூர்வமா சொல்லணும், இந்த அந்த இடத்துல கவர்னர் கூப்பிட்டு இன்டர்ஃபியர் பண்ணாருங்க, இதை பண்ணு அதை பண்ணாதேன்னு சொன்னாருங்க அப்படின்னு. அதை சொல்லாத வரைக்கும் கவர்னரின் தலையீடுன்றதை ஏத்துக்க முடியாது. அதுக்கான ஆதாரங்களே இல்லை அப்படின்னும் போது மத்திய அரசு குறுக்கிடுகிறதா அப்படின்றத எப்படி ஏத்துக்க முடியும் சார்? இதுல துணை கேள்வி நான் போடுறேன். கவர்னர் வந்து பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ லேட்டஸ்டா கொடுத்தாரு, அவங்கள பிபிசி சோர்ஸ்ன்னு சொன்னாங்க, பட் ஆனா அது ஸ்டேட்ட கவர்னர் சொன்ன மாதிரிதான் இது இருக்கு, நிறைய இன்ஸ்டன்ஸ்ல ரிலேட் பண்ணிக்க முடியுது. அதுல வந்து சொல்றாரு, எல்லாரும் வந்து நான் சைன் பண்ணல நான் சைன் பண்ணலன்னு சொல்றாங்க, ஆனா நான் முதலமைச்சர்கிட்ட வந்து கோப்புகளை வந்து சிலத சரிபார்க்க சொல்லியிருந்தேன், சிலத செக் பண்ண சொல்லியிருந்தேன், சில ரீவிசிட் பண்ண சொல்லியிருந்தேன், அதுக்கு எந்த பதிலுமே வரல,
அத சொல்லிட்டு கூடவே இன்னொன்னு சொல்றாரு சார் இன்டர்வியூல, நல்லா கவனிச்சா தெரியும், இது முதலமைச்சருக்கு புரியாம இருந்தாலும் பரவாயில்ல ஆனா சீஃப் செக்ரட்டரிக்கு புரியாம இருக்கிறது தான் ரொம்ப வருத்தமா இருக்குன்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. சோ வாட் டஸ் தட் மீன்? அதாவது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் இது வந்து ரெண்டு பேரும் இரண்டு தனிப்பட்ட அமைப்புகள் அப்படின்றத நம்ம ஒத்துண்டாகணும் நம்பர் ஒன். அண்ட் அரசியல்வாதிகளுக்கு வந்து கவர்மெண்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து முழுசும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அதுக்காகத்தான் ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சிருக்காங்க. இதுல பாருங்க, ஒரு முதலமைச்சர் இத்தனை அமைச்சர்கள் அப்படின்னு ஏராளமான பேர் வந்து ஒரு அரசாங்கத்தை நடத்தி செல்கிறார்கள், ஆனா ஜனாதிபதி ஆட்சி அப்படின்னு வந்த பிறகு ஒரே ஒரு கவர்னர், அவருக்கு ரெண்டு துணையா அதிகாரிகள், இவங்களை மட்டுமே வச்சு ஆட்சி நடத்துறாங்களா இல்லையா, அது எப்படி முடியுது? இதுல கவர்னர் வந்து பல நேரங்கள்ல ஒரு கொஞ்சம் ஓய்வு பெற்ற ஒரு அரசியல்வாதியா தான் இருப்பாருன்னு பாக்குறோம், இப்பதான் வந்து ஓய்வு பெற்ற அதிகாரிகள் வந்து நம்ம பாக்குறோம். சோ அவரும் ஒரு அரசியல்வாதி தான். அப்போ ஒரு அமைச்சரவை இருந்து நடத்தின விஷயத்த ஒரு அந்த கால நடைமுறைப்படி ஓய்வு பெற்ற ஒரு அரசியல்வாதி, அவருக்கு துணையா இரண்டு அதிகாரிகள், இவங்களை வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த ப்ரொசீஜர்ஸ்ன்றது காலங்காலமா ஒரு மாதிரி செட் ஆயிருக்கு. இப்போ நீங்க சொன்ன பேட்டியா நான் பார்க்கல, அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அதிகாரிகளுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரிஞ்சிருக்கணும், அவங்க வந்து எடுத்து சொல்லணும் சார் இதுதான் இது அப்படின்னு. இன்ஃபேக்ட் கவர்னருக்கு வந்து அவர்கிட்ட எந்த ஒரு இது போனாலும் அதுல கிளாரிபிகேஷன் கேட்பதற்கோ இல்ல வந்து இதை ரீகன்சிடர் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்வதற்கோ அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அதனால அவர் வந்து அதை செயல்படுத்தலாம், அதுல தப்பே கிடையாது. அது சரியா தவறா அப்படின்னு எடுத்து சொல்ல வேண்டியது அதிகாரிகளுடைய கடமை. அண்டு இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்க வேண்டியதும் அதிகாரிகளின் கடமை. இதைத்தான் கவர்னர் அவர்கள் சொல்லியிருப்பார் அந்த பேட்டியில இருக்கிறது உண்மையா இருந்தா அப்படின்றது என்னுடைய கருத்து. சார் நான் அந்த இதை முழுசா இது பண்றேன், பட் இதுல வேற ஒரு கேள்வியும் வந்தது, நிறைய பேர் வந்து சோசியல் மீடியால கேட்டிருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இறை அன்பு கையை கட்டி போட்டு வச்சிருக்காரோ முதலமைச்சர் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது, அதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எந்த ஒரு டிஸ்பென்சேஷன்லயுமே வந்து அதிகாரிகள் முழு சுதந்திரத்தோட நடப்பதுன்றது நினைச்சு பார்க்க முடியாத காரியம் நாகராஜ். அதுவும் குறிப்பா மாநில கட்சிகள் ஆட்சியில இருக்க இடங்கள்ல இது வந்து எதிர்பார்க்க முடியாத விஷயம். எதுவா இருந்தாலும் வந்து முதலமைச்சரையோ இல்ல சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரையோ கேட்டுதான் நடக்கணும் அப்படின்றதுதான் நம்ம பாக்குறோம். ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான், குறிப்பா இந்த ஒடிசா மாதிரியான மாநிலங்கள், அங்க வந்து வாரிசு அவருக்கு இல்லை, அதனால அவர் மட்டும்தான் அப்படின்றதுனால அவரு ரைட்டு ஏதோ ஆட்சி ஒழுங்கா நடக்கணும் அப்படின்றதுக்காக பண்றாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகாரிகள் முடிவெடுக்கும் போது அது எல்லா சமயங்களிலும் பொலிட்டிக்கலி கரெக்ட் டெசிஷனா இருக்கும்னு சொல்ல முடியாது. இதுதான் அரசியல்வாதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ள வித்தியாசம் நாகராஜ். அதிகாரிகள் அப்படின்னும் போது ரூல் படி தான் போவாங்க, இதுதான்ப்பா ப்ரொசீஜர், இதுதான்ப்பா ரூல், இதை வந்து மாத்த முடியாது அப்படின்வாங்க. ஆனா அரசியல்வாதிகள் அப்படி போக முடியாது, அதனாலையும் வந்து பல நேரங்கள்ல அதிகாரிகளுக்கு முழு சுதந்திரம் கொடுப்பதில்லை அப்படின்றத பாக்குறோம். பட் இந்த விஷயத்துல கையை கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னா, அஸ் ஐ செட், எல்லா இடங்களையுமே அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நாகராஜ். நம்ம வந்து சென்ற முறை பேசணும் போது உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, இப்ப வந்து ஒரு ஐந்து மாநில தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை சென்டர் ஃபோர்ஸா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. முதல்ல வந்து துபாய் ட்ரிப்பை பத்தி பேசுவோம், அப்புறம் டெல்லி ட்ரிப்பை பத்தி பேசுவோம். துபாய் ட்ரிப் வந்து ஒரு 6,100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் போயிட்டு வந்தேன். ஏர்போர்ட்ல இருந்து வந்த பிறகு கூட கரெக்டா வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்கறாங்க மேலே எழுதி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்தந்த ஜேர்னலிஸ்ட் இருக்கும் பேப்பர் மாத்தி 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 அது மாதிரி பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இதுல வந்து இந்த லூலு மால் அப்படின்றத ஒண்ணு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியும் லூலு மால் வந்து ரொம்ப நாளா தமிழகத்துக்கு வர ட்ரை பண்ண மால், இதனால வர முடியல, இப்ப திடீர்னு வராங்க. அவங்க வந்து 3,100 கோடி கொண்டு வராங்க, 50% ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரம் தேர் சைட். சோ இந்த துபாய் பயணம் கொஞ்சம் சுருக்கமா சொல்லணும்னா, உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரி பயணம் நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரி பயணம்னா, திமுகவுக்கு வந்து பாருங்க நாங்க இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு பெருமையா பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த பயணம். இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி, இங்கேயிருந்து இவர் நேரா போன உடனே பேச்சுவார்த்தை முடிஞ்சு உடனே எல்லாம் எம்ஓயு சைன் பண்ணல, இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் முன்னாடியே நடந்திருக்கு. அவங்க போனாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி போனாங்களா அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் பிராக்டிக்கலா இங்கேருந்து நேரா போக வேண்டியது அங்க சைன் பண்ண வேண்டியது எங்கேயுமே நடக்காத விஷயம். இதுக்கு முன்னாடி சரியான கிரவுண்ட் ஒர்க் இல்லாம எந்த எம்ஓயு டிராஃப்ட் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது ரெடிமேடா அந்த இன்டர்நெட்ல இருந்து ஒரு டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு.
அதனால கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் முன்னாடியே நடந்திருக்கு. போய் உடனே சைன் பண்ணார் அப்படின்றது கிடையாது. பட் இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் வரும்போது முன்னாடியே ஒரு டெலிகேஷன் வருவாங்க, எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா தலைவர் வரும்போது சைன் பண்ற மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அது ஒரு பக்கம். அடுத்தது மால் அப்படின்றது, ஏங்க நீங்க வேலையை கொடுக்கலாம், ஒரு மால் வருது அதுல வந்து இவ்வளவு நாங்க கடைகள் எல்லாம் வச்சிருக்கோம், அதுல எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க போறோம் அப்படின்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நாகராஜ், இன்னைக்கு மால்ல வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அங்க கடலப்பருப்பு தோரம்பருப்பு எல்லாம் விற்கிறாங்க. இதனால் வரைக்கும் பக்கத்துல இருக்க அண்ணாச்சி கடலை வாங்கியிருந்த நீங்க, சரி மால்னும் போது அங்க இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்ட்டுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும், ஸோ மாலுக்கு போறீங்க. அப்போ இதனால் வரைக்கும் உங்க குடும்பத்துக்கு 2 கிலோ வாங்கிட்டு வந்தவங்க மால்ல இருக்க சூப்பர் மார்க்கெட் போகும்போது 4 கிலோவா வாங்க போறீங்க, அதே 2 கிலோ தானே வாங்க போறீங்க. அப்ப என்ன ஆகுது, வேற எங்கேயோ வாங்க வேண்டியது திசை மாறி மால்ல போய் வாங்க போறாங்க, அவ்வளவுதான். அண்ட் மால்ல அப்படின்னும் போது அந்த பார்க்கிங் ஃபீ அது இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். வேற இடத்துக்கு போக வேண்டிய வியாபாரம், வேலை வாய்ப்பு, இது வந்து இப்ப மாலுக்கு போக போதே தவிர புதுசா கிரியேட் பண்றது அப்படின்றத என்னால ஏத்துக்க முடியாது. சாரி, இந்த வணிகர் சங்கங்கள்லாம் இதை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சார் அவங்கதான் வந்து எப்ப திமுக அவன் பையன் வந்து எம்எல்ஏ ஆனா அதுல இருந்து சைலண்டா தானே சார் இருக்காங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. அவரு சைலண்டா இருக்கலாங்க, ஆனா அதனால பாதிக்கப்படுகிற வணிகர்கள் ஏராளமான பேர் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்க, இன்னைக்கு ஆன்லைன் வணிகத்தை தடை செய்யணும் அப்படின்னு வணிகர் சங்கம் ஒரு பெரிய கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஆனா அதே அமேசான் நிறுவனத்தோட கட்டடத்தை திறந்து வைக்கிறாரு. இப்ப அவங்க என்ன பண்ண போறாங்க, தலைவர்கள் சும்மா இருக்கலாம், பாதிக்கப்பட போகிற மக்கள், தலைவர்கள் 1-2 பேர், பாதிக்கப்பட போகிற வணிகர்கள் ஏராளமான பேர். அதனால இந்த மால் வந்ததை ஒரு பெரிய சாதனை அப்படின்னு என்னால நிச்சயமா ஏத்துக்க முடியாதுங்க. அடுத்தது நம்ம ஆந்திராவில் கூட தான் போயிட்டு வந்திருக்காங்க, இத்தனை விளம்பரம் எல்லாம் கிடையாது, ஆனா அவங்க 10,450 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. 6,100 பெருசா 10,000 பெருசா நீங்களே கணக்கு போட்டு, எடப்பாடி 8,500 எடுத்துட்டு வந்திருக்க சார், அது அப்போ இது இப்போ. அண்டு கர்நாடகால போகாமலே அவங்க வந்து 10,000 கோடி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது எதுவா இருந்தாலும் கடைசியா தட்டுல வந்து வைக்கும் போதுதான் அது உப்மாவா பொங்கலாம் தெரியும். அதுக்கு முன்னாடியே வந்து அது ஆஹா ஓஹோ அவ்வளவு டேஸ்ட்னு சொல்லிட்டு இருந்தா சரி வராது நாகராஜ், உப்புமாவே இருந்தாலும் நல்ல டேஸ்டா பண்றவங்களும் இருக்காங்க, சக்கரை பொங்கலா இருந்தாலும் வாயில வைக்க முடியாத மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. அதனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வரட்டும், ஆரம்பிக்கட்டும், எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, அதுல கான்சிக்வெண்டா யாருக்காவது வேலை போகுதா, இதெல்லாம் பார்த்த பிறகுதான் இது வெற்றி பயணமா இல்லையான்னு சொல்ல முடியுமே தவிர, ஒரு சோப்பு மார்க்கெட்டுக்கு வரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால ஒரு லாயல் கஸ்டமர் பேஸ் கிரியேட் பண்ண முடியாது நாகராஜ். இதுல வந்து 15,000 பேர் வந்து லூலு மால்ல வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லூலு மால் அண்ட் ஃபுட் வாஷிங் யூனிட் அப்படின்ற போது இதுல எவ்வளவு பேர் வந்து தமிழர்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்து பயங்கரமா வந்திருக்கு. ஆல்ரெடி சென்னை மால்ஸ் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன்ஸோட இது அப்படிதான் இருக்கு. பிளஸ் லூலு மால் வந்து எப்பவுமே வந்து அவர் மலையாளியா இருக்கிறதுனால அவர் வந்து மலையாளத்துக்கு வந்து மலையாளி பீப்புள்ஸ் நிறைய பேர் தூக்கி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி, தப்பு சொல்லலன்னா நிறைய மலையாளிஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அதுல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல தமிழர் உரிமை வந்து பறிப்போகும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் உட்பட நிறைய பேர் அப்பப்போ கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நானே வந்து ஒரு பெங்காலியா இருக்கேன், இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பெங்காலிகளுக்கு தான் நான் வேலை கொடுப்பேன். இது வந்து குவைட் நேச்சுரல். ஆனா இதுல என்ன ஐரணி நான் பாக்குறேன் அப்படின்னா, ஒரு காலத்துல மலையாளிகளுக்கு எதிராக ஒரு கோஷம் எழுந்தது, இன்னைக்கு அதே மலையாளிகள் ஒரு பக்கம் தொழில் தொடங்க வாங்க அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் அங்க போய் சகாவே அப்படின்னு மலையாளத்துல பேசி கேரள மக்களை கவர்வதற்கெல்லாம் முயற்சிகள் நடக்கிறது. பினராயி விஜயன் அவர்களும் வந்து இரும்பு மனிதர் அப்படின்லாம் வேற போற்றி இருக்கிறார்கள். ரைட்டு, அது கால சக்கரம் சுழன்று வரும்போது அன்னைக்கு நம்ம வச்சிருந்த கருத்துக்களுக்கு அப்படியே டைமெட்ரிக்கலி ஆப்போசிட்டா இன்னைக்கு இருக்க வேண்டிய நிலைமை வருதுன்றதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனா அவர் வந்து மலையாளிகளுக்கு வேலை கொடுப்பாரா அப்படின்னா, கொடுத்தாலும் நம்ம அதை தப்பு சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல வந்து தமிழர் வாழ்வுரிமை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்க இடம் தெரியாம போயிடுவாங்க, வாய் மூடின்னு இருப்பாங்க, ரொம்ப அமைதி காப்பார்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். நிச்சயமா அது இருக்கும் நாகராஜ், ஒரு மால் ஆரம்பிச்சார் அப்படின்னா மலையாளிகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார், அது வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது. யார் பிரதமர்னு போட்டி வரும்போது அவர் சொல்வார்ல, பாருங்க நாங்க நடத்துற ஸ்கூல பார்த்து தான் தமிழ்நாட்டிலேயே ஸ்கூல் வச்சாங்க
அப்ப நாங்க தானே மாடல், நாங்க தான் பி எம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? டயலாக் வந்து அதே தான். இது எப்படி ஹீரோக்கு இந்த டயலாக் தான், வில்லனுக்கு இந்த டயலாக் தான் அப்படின்ற மாதிரி ஆளுங்கட்சியா போயிட்டா இதுதான் டைலாக், எதிர்கட்சியா போட்டா இதான் டைலாக். இது மாற்றமே கிடையாது நகராஜ். எந்த நம்பர் ஒன் முதல்வர்னு சொல்றதுல எனக்கு விருப்பம் இல்லை, தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்லணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ